ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி ஸ்கல்லரி. இன்றைக்கி இந்த சம்மருக்கு குழு குழுன்னு குலுக்கி சர்பத் அப்புறம் வெர்ஜின் மொஹிட்டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குலுக்கி சர்பத் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் அரை ஸ்பூன் சப்ஜா சீடை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது 5 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊறட்டும். அடுத்து இங்கே இந்த மாதிரி ஒரு கப்பு எடுத்துருக்கேன். இதில் ஒரு சின்ன பீஸ் லெமன் சேர்த்துக்கிறேன். ஒரு கீரினா பச்சை மிளகாய், அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன ஸ்லைஸ் லெமன், அப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் சுகர், சுகர் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது குச்சியில் குத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் அதோட எசன்ஸ் ஜூஸில் இறங்கும். இப்போ நம்ம சப்ஜா சீட் நல்லா ஊறிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன். 3 ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன். கடைசியாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கப்பு ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி விட்டுக்கலாம். இந்த கப்பு மேலே ஒரு ஹோல் இருக்குது, இதை ப்ரெஸ் பண்ணி விட்டு இதை நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். இதை வந்து நல்லா குலுக்கணும், அதனால தான் இதுக்கு பேர் குலுக்கி சர்பத். இது வந்து கேரளாவில் ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரிங்க்கு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை ஒரு கிளாஸில் ஊற்றிக்கிறேன். தேவைப்பட்டால் கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம குலுக்கி சர்பத் ரெடி. அடுத்து நம்ம வெர்ஜின் மொஹிட்டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இங்கே ஒரு பிளேட்டில் பவுடர் சுகர் வச்சுருக்கேன். இந்த கிளாஸை திருப்பி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெர்ஜின் மொஹிட்டோ மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சமாக புதினா, 1 சின்ன பீஸ் லெமன், 1 டேபிள்ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம சேர்க்க போகிற 7 அப்ளி சுகர் இருக்குது. ஐஸ் கியூப் எடுத்துக்கிறேன். 1 பிஞ்ச் சால்ட், இந்த மாதிரி இதையும் குத்தி விட்டுக்கலாம். இப்போ நம்ம 7-Up சேர்த்துக்கலாம். இது வந்து ஸ்பார்க்லிங் ட்ரிங்க் தான் நல்லாயிருக்கும். 7-Up இல்லை ஸ்ப்ரைட் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கார்னிஷிங்க்கு சைடில் ஒரு லெமன் ஸ்லைஸ் வச்சுக்கிறேன். அவ்வளோதான், இப்போ நம்ம வெர்ஜின் மொஹிட்டோ ரெடி. இந்த சம்மருக்கு குழு குழுன்னு குலுக்கி சர்பத் அப்புறம் நம்ம வெர்ஜின் மொஹிட்டோ ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ட்ரிங்கை நீங்களும் வெயிட்டர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய், தேங்க்யூ.